குழந்தைக்கு பதில் பெண் குழந்தையை ஊழியர்கள் மாற்றிக் கொடுத்ததாக எழுந்துள்ள புகாரால் கடலூர் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பின்னலூர் பகுதியைச் சேர்ந்தவர் எழில் செல்வம். இவருடைய மனைவி தேன்மொழியை பிரசவத்திற்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவருக்கு ஆண் குழந்தையும் தேன்மொழியின் அடுத்த படுக்கையில் இருந்த வனிதா என்ற பெண்ணுக்கு பெண் குழந்தையும் பிறந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனை செவிலியர்கள் இருவருடைய குழந்தையையும் சுத்தம் செய்துவிட்டு எழில் செல்வத்திடம் பெண் குழந்தையை கொடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த எழில் செல்வம் தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அதை மீட்டு தரும்படியும் மருத்துவமனை இயக்குநரிடம் புகார் கூறினார். காலை 9 மணிக்கு ஆபரேஷன் தேடி 9 மணிக்கு உள்ளிட்டு போனாங்க. அதுலயும் வெளில டீ சாப்பிட்டு உள்ள உட்காந்தேன். முதல் ஆபரேஷன் வனிதான்றவங்களுக்கு ஆபரேஷன் நடக்குது. வனிதான்றவங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கா, அவங்க குழந்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ரெண்டாவது தேன்மொழி மாமன் யாருன்னு என்ன கேட்டாங்க. எங்கள் அம்மா விட்டுட்டு போய் வர வச்சு அந்த குழந்தைய வாங்கி என் முக்கால் மணி நேரம் கையில் வச்சுருந்து கொஞ்சிட்டு அம்மாட்ட கொடுத்து, அம்மா நீங்கள் பார்த்துருமா, நான் டீ சாப்பிட்டு வரேன். டீ சாப்பிட்டு கேட்குற அம்மாவை குழந்தைய டாக்டர் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன காரணம் வாங்கிட்டு வந்து, உனக்கு பிறந்தது பொன் குழந்தை, நம்மள பிறந்தது வனிதாவுக்கு சொல்றாங்க. இதனிடையே தேன்மொழிக்கு பெண் குழந்தைதான் பிறந்ததாக மருத்துவமனை இணை இயக்குநர் மனோகர் தெரிவித்துள்ளார். குழந்தை மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரால் கடலூர் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி உள்ளது.